வணக்கம், என் பேர் உமா வெங்கட். நான் ஒரு அக்ஷய லக்ன பத்தது ஜோதிடர். அக்ஷய லக்ன பத்ததுல நிறைய ஜாதக ஆய்வுகள் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நிறைய நண்பர்கள் ஜாதக ஆய்வுகள் பதிவு பண்ணியிருப்பாங்க, அதை நீங்க பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பலன் உள்ளதாக பயன் உள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறோம். நம்மளுடைய குருஜி எப்போதுமே சொல்லக்கூடியது, உங்களுடைய வாழ்க்கை வந்து உங்கள் கையில், அதனால் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஏதாவது ஒரு ஜோதிடத்தை வந்து படிங்க, தெரிந்து கொண்டு அதன் வழி பயணம் செய்யுங்கள்னு. நான் சொல்லக்கூட ஜோதிட முறை அப்படிங்கிறது அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட முறை. ஏஎல்பி மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக எல்லோருக்கும் புரியும்படியாக, பலன் சீக்கிரமாக எடுக்கும் விதமாக, தங்களுடைய ஜாதகத்தை நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளும் அளவிற்கு ஜோதிட கல்வி அப்படிங்கிறது இருக்கும். எளிமையான கல்வி முறை அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். அக்ஷய லக்ன பத்ததி வகுப்பு தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. படிக்கும் ஆர்வம் உள்ள நண்பர்கள் கண்டிப்பாக தகவல் அப்படிங்கிறது சொல்லுங்க. இப்போ நமக்கு ஒரு ஜாதக ஆய்வு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஜாதகருக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருந்தது. ஜாதகருடைய வயது பார்த்தீங்கன்னா 20 வயது அப்படிங்கிறது நடக்கிறது. ஜாதகருக்கு அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது கன்னியா லக்னம், ஹஸ்த நட்சத்திரம் 3வது பாதம் நட்சத்திர புள்ளியாக அமைந்திருக்கிறது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான் எங்கே உட்காந்துருக்குன்னா லக்னத்திலே இருக்கிறாரு. இந்த 10வது இடம் தொழில் ஸ்தானம், தொழில் வேலை, வேலைக்குண்டான அதிபதி சொல்லக்கூடிய புதன் 7வது இடத்துல இருக்காங்க. நண்பர்கள் மூலமாக ஜாதகர் தொழில் அமைப்பு அப்படிங்கிறதா இங்கே இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த ஜாதகருக்கு தொழில் லாபமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, வேலை தொழில் இரண்டுமே ஜாதகருக்கு லாபமாக இருக்கும். இவர் வந்து கேட்ட கேள்வி என்னென்னா, அரசு வேலை கிடைக்குமா, எக்ஸாம்ஸ் எழுதலாமான்னு. இப்போ இவங்களுக்கு அரசு வேலைன்னு பார்க்குறதுக்கு நம்ம ஜாதகம் தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய, வேலைக்கு தொழிலுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து 7வது இடத்துல இருக்காங்க. எழுதலாமான்னா எழுதலாம். இவங்களோட முயற்சிகள் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாக இருக்குது. முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்து இவருடைய முயற்சிகளில் சிறு தடை, ஒரு சிறு அழுத்தம் அப்படிங்கிறத கொடுத்து கொண்டு இருக்கிறார்னு சொல்லலாம். இவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு முறைக்கு இருமுறை எடுத்தாலே இவருக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சொல்லியிருக்கிறோம். எக்ஸாம்ஸ் இன்னும் எழுத ஆரம்பிக்கலை, இனிதான் எழுதுவாங்க. ஒரு முறைக்கு இருமுறை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ஹஸ்தம் 3 முடிந்து ஹஸ்தம் 4வது பாதம் ஆரம்பித்து இங்கே வந்து செவ்வாயோட நட்சத்திர புள்ளி, சித்திர நட்சத்திரம் 1வது பாதம் போகும்போது ஜாதகருக்கு கண்டிப்பாக அரசு வேலைக்குண்டான எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது படிப்பாங்க, அதற்கு தீவிர முயற்சி அப்படிங்கிறது பண்ணுவாங்க. இங்கே ஹஸ்த நட்சத்திரம் அதாவது சித்திரை நட்சத்திரம் 2வது பாதம் போகும்போது கண்டிப்பாக இவர் எக்ஸாம்ஸ் எழுதி அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை, ஒரு யோகம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு அதிகமாக இருக்குது. இப்போ இவர் வயது 20, 24, 25 வயதில் ஜாதகருக்கு அரசு வேலை கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த ஏஎல்பி லக்னம் ஜாதகருக்கு இந்த இடத்துல வரும்போது கண்டிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட வேலை ஜாதகருக்கு அதிகமாகவே அமையும் அப்படிங்கிறது தான் உண்மை. நிறைய இடத்துல பதிவு பண்ணிட்டு இருக்கோம். லக்ன மாற்றம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாகவே அமையும். ஒரு நிகழ்வுகளும் இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும் அப்படிங்கிறதுலே நம்முடைய குருஜி எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அதே மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அது ஒரு அடிக்கோலாக அமைகிறது. அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக நாங்கள் உணர்ந்தது அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். இவங்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை அப்படிங்கிறது இருக்குது. லக்னம் மாறிய பிறகு கண்டிப்பாக அந்த வேலைக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஜாதகர் தற்போது முயற்சிகள் அப்படிங்கிறது சற்று தாமதமாகவே செய்கிறார், அதற்கு முற்படவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ ஜாதகருக்கு மனம் அப்படிங்கிறது ஒரு லேசினஸ்ஸாக தான் ஜாஸ்தியாக இருக்குது. சந்தோஷம் அப்படிங்கிறது நிறைந்து இருக்கிறது. ஒரு முயற்சியோ அதற்குண்டான ஒரு பிரதிபலிப்போ அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. விரைவில் ஜாதகர் முயற்சி செய்து தன் பயணத்தை வெற்றி அடையக்கூடிய காலங்கள் அதிகமாகவே இருக்கிறது. அதுவும் மாநில அரசு சம்பந்தப்பட்ட வேலை ஜாதகருக்கு கிடைக்கிறதுக்குண்டான நிறைய வாய்ப்புகள் இந்த ஜாதகத்தின் மூலமாக உணர முடிகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இவரோட வருமானமும் சரி, இவரோட குடும்பம். அவர் இன்னொரு கேள்வி கேட்டார், இவருக்கு திருமணம் அப்படிங்கிறது. இப்போ 20 வயது, தற்போதுக்கு திருமணத்திற்குண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இவங்களுக்கு வீட்டில் பார்த்தார்கள் என்றால் அடுத்த வருடமும் 2024 பிறகு இந்த ஜாதகருக்கு திருமணத்திற்குண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதுவும் மனதுக்கு பிடித்த திருமணம், இல்லைன்னா தாய் மாமா உறவுகள் வழி வரக்கூடிய திருமணம் மிக விரைவில் நடக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் இருக்கு. அவங்கள்ட்ட கேட்டோம், சொந்தத்திலேயே பெண் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. விரைவில் இந்த திருமணம்ங்கிறது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இவங்களுக்கு 20 அப்படிங்கிறதுனால இப்போ கிடையாது, இன்னொரு 4 வருடங்கள் கழித்து வேலை கிடைத்த பின் தான் திருமணத்திற்குண்டான வாய்ப்பு இருக்குது, நன்றாகவே அமைகிறது ஜாதகருக்கு.
இது போல் நிறைய ஜாதக ஆய்வுகள் அப்படிங்கிறது பார்க்கலாம். அக்ஷய லக்ன பத்ததியில் மிக எளிமையாக ஜாதக ஆய்வுகள் பண்ணலாம். இவருடைய அக்ஷய நட்சத்திர புள்ளி அனுசரித்து இவருக்கு சில பரிகார முறைகள் அப்படிங்கிறது கூறப்பட்டுள்ளது. நன்றி, வாழ்த்துக்கள்.